பாருங்க பாருங்க பாருங்க. அன்னைக்கு தான்
கோபம் தனிந்தது. அப்படி தனிந்த போது தந்தை இடத்துல சென்று சொன்ன வார்த்தை பிரகாரம் தேவர் மூவர் யாவற்றமானவர்களும் மடித்து விட்டார்கள். தட்சகனையும் மடித்து விட்டேன். ஜெய சேதி வந்து தெரிவிக்கின்றேன் தந்தை என்று சொல்லும் போது, அப்பா இந்த ஒரு அல்ப சவகாசத்திற்காக தேவர் மூவர் யாவற்றமானவர்களும் மடித்து விட்டு இந்த உலகத்தில் நாம் இருவரும் எழுந்து என்ன செய்ய போகிறோம்? மீண்டும் நீ சென்று அவர் அவரை எழுப்பி அவர் அவர் பதவிக்கு அவர் அவர் போகட்டும் அப்படி என்று சொல்லும் போது நேரபுத்திரசாமி ஆனவர் மீண்டும் அங்கே இருந்து தட்சிணாபுரி வந்து அந்த ஈஸ்வரியம் அணிந்த தட்சகன் செய்த சாம்பலா தட்சகன் செய்த தியாகத்தில் வீழ்ந்து ஈஸ்வரி மடிந்து விட்டதில்லவா, அந்த சாம்பலை கூட்டி ஒரு பாவையாக செய்து
நாலு சதுர வீடு கட்டி நரபலி கதவலி என்று சொல்லக்கூடிய மூன்று பலிகளையும் இட்டு அதன் பிறகு யாவர் மூவர் யாவற்றமான பேர்களும் தூங்கி எழுந்ததை போல கையை காலை உதறி எழுந்து விட்டார்கள். அப்படி எழுந்த போது இது யாருடைய உடலாக இருக்கும், ஓர் உடல் மட்டும் துள்ளி துள்ளி கொண்டு கிடைக்கின்றது அப்படி என்று கேட்கும் போது தேவர்கள் எல்லோரும் உற்று நோக்கி பார்த்தார்கள். இதுவோ தட்சனுடைய உடல் தான் துள்ளி கொள்ளி கிடைக்கின்றது அப்படி என்று சொல்லும் போது இந்த தட்சனுடைய தலை எங்கே சென்றிருக்கும் அப்படி என்று கேட்கும் போது அந்த பெருமுத்திரசாமியோட கூட வந்த பூதகணங்களானது அந்த தட்சனுடைய தலையை நாங்கள் முழுங்கி விட்டோம் என்று சொல்ல அப்படி சொன்ன போது அந்த உயிரை எப்படி எழுப்புவது அப்படி என்று மீண்டும் கையிலாகி சென்று தந்தையே நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் தேவர் மூவர் யாவற்றமானவர்களை எழுப்பிவிட்டேன், தட்சனுடைய உடல் மட்டும் துள்ளி துள்ளி கொண்டு கிடக்கின்றது அந்த தலை எங்கே என்று கேட்கும் போது என்ன அறியாமல் கூட வந்த பூதகணங்களாகப்பட்டது அந்த தலையை முழுங்கி விட்டது அவனுடைய அவனை நான் எப்படி எழுப்புவது அப்படி என்று கேட்கும் போது பரம கடவுளானவர் அப்பா அவனை ஒரு அவமரியாதை செய்தா இருக்கட்டும் திருவள்ளாமுரி சென்று குறும்பர் என்ற ஒரு ஜாதி மகனா இருக்கிறார்கள் அங்கே சென்று தேசம் என்ற ஒரு ஆட்டுக்கடாயை கொண்டு வந்து உடலோ மனித உடலாகவும் தலையோ ஆட்டுக்கடா தலை வைத்து அவனை உயிரை எழுப்பிவிடு ஒரு அவமரியாதை செய்ததா இருக்கட்டும் என்று சொல்ல அந்த சமயம் வீரபுத்திரசாமியானவர் தேவரும் ஒவ்வொரு யாவற்றமானவர்களும் யோசித்து பார்த்தார்கள் இந்த ஆட்டுக்கடாவை யார் சென்றால் கொண்டு வர முடியும் அப்படி என்று கேட்கும் போது யாரு சென்றாலும் கொண்டு வர முடியாது வீரபுத்திரசாமி சென்றால்தான் ஆட்டுக்கடாயை கொண்டு எப்படி
எந்த ஊரில் இருந்து வந்தாலும் எங்களை தேடி தேர் திருவிழா உங்களால் முடிந்த உதவி கொடுங்கள் அப்போ என்று கேட்டால் வரலாறு நான் எப்படி
வெள்ளிகிரியை விடமாய் வந்துள்ளே உட்கந்தாரியாக பரமக்கடவுளும் ஆரோக்கியம் அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது தட்சிணாபுரியை ஆளக்கூடிய தட்சக பெருமன் அரிதாகிய தபங்களை செய்கின்றார். உமா பார்வதியை மகளாக திருக்க வேண்டும் என்று தபம் செய்கின்றார். இந்த அம்மா என்ன செய்தது? சுவாமி, நான் உன்னை விட்டு தன்னும் தனிமையாக போக மாட்டேன். அதற்கு பரமக்கடவுள் என்ன தெரிவித்தார்? பெண்ணே பார்வதா, அண்ணவனுக்கு போய் நீ மகளாக ஒழிக்க வேண்டும் வேண்டும். நான் என்ன, ஒரு ஆளை விட்டு அனுப்பி திருமாங்கஜம் செய்து மறுபடியும் உன்னை இடதாகத்தில் அமர செய்கிறேன் என்று தெரிவித்தார். அந்த அம்மன் சத்தனுக்கு போய் மகளாக உதித்தது. நாலொரு மேனி பொய்தொரு வண்ணமாக வளர்த்து கொண்டு வந்தார். அந்த அம்மன் திருமண பக்கம் வந்துவிட்டது. வந்துவிட்டபடியினால் பரமசிவனை நோக்கி, சுவாமி, எனக்கு திருமண பக்கம் வந்துவிட்டது, ஐந்து வயது ஆகிவிட்டது. என்னை மாலை சூட்டி இடபாகத்தில் அமர செய்ய வேண்டும் என்று அந்த அம்மன் தவம் செய்தது. பரமசிவனானவர் சப்தரிஷி அழைத்து, அப்பா, என்னுடைய தேவியாகிய பார்வதி தர்சகனுக்கு மகளாக உதித்து இருக்கிறது. நீ சென்று பெண் கேட்டு எனக்கு திருமாங்கஜம் செய்து முடிக்க வேண்டும். அதனால் உன்னை வரவேற்றேன் என்று தெரிவித்தார். பெண் கேட்டு வாரும் என்று தெரிவித்தார். அதன் பிறகு சென்று பெண்ணை கேட்டு திருமாங்கஜம் செய்து தட்சிணாபுரியிலே செய்து வெள்ளிங்கிரிக்கு வந்து அரியாசனத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கு மனமாளித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கட்டபெருமன் என்ன செய்தார்? மகளை திருமணம் செய்து கொடுத்து வெகு நாட்களாக ஆகிவிட்டது. மகளை பார்க்க வேண்டும் என்று அங்கிருந்து வந்தார். ஆவலோடு சென்றார். வருகின்ற நேரத்திலே வழியிலே நாவில் சேராக சொல்லப்படாது சென்றால் மதிப்பு இருக்காது. இந்த பொய்கிரி மண்டபத்தில் அமர்ந்து அமர்ந்து யாராவது சென்றால் சென்றால் அண்ணவரிடத்தில் தெரிவிக்கலாம், தெரிவித்தார் அப்படி என்று அந்த பொய்கிரி மண்டபத்தில் அமர்ந்தார் தட்சகன். தட்சகன் அந்த வழிபோகனானவன் ஒருவன் சென்று கொண்டு வந்தான். அப்பா, இந்நகர் வாசியா? உன்னா புறநகர் புறநகர் வாசியா அப்படி என்று கேட்டார். இல்லை, நான் இந்நகர் வாசிதான் அப்படி என்று தெரிவித்தார். இந்நகர் வாசியாக இருந்தால் உன் மாமனார் தட்சக பெருமன் பொய்கிரி மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒட்டு மேல தாளத்தோடு எதிர் வந்து என்னை அழைத்து போக வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை அறிக்கையிட்டு வா, சொல்லிவிட்டு போ அப்படி என்று தெரிவித்தார். தெரிவித்தார். அதற்கு அண்ணவன் தெரிவித்து விட்டு போனான். தெரிவித்து விட்டு போனது அண்ணவர் என்ன தெரிவித்தார்? என்ன தெரிவித்தார்? ஊரை தேடி வந்தவர் வீட்டை தேடி வருவார். வீட்டை தேடி வருவார். வேலை பார்த்து கவனித்துக் கொண்டு போ அப்படி என்று தெரிவித்து விட்டார். தட்சகன் என்ன செய்தார்? நாம் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது, இன்னும் வரவில்லையே, என்ன திமிரி இருக்கும் அப்படி என்று அரோகரா அரோகரா என்று சத்தம் கேட்கும். அந்த இடத்தில் நமது மகள் இருக்கும், எட்டி பார்த்து விட்டு போகலாம் அப்படி என்று எழுந்து வந்து அரோகரா என்று சத்தம் கேட்கும் இடத்தில் தட்சகன் அவனு ஒரு தேவனாக கூடி கூடி எட்டி எட்டி பார்த்தான். எட்டி 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 பார்க்கின்ற நேரத்திலே நேரத்திலே பரமசிவன் படி அளந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நேரத்திலே எனது தந்தை நந்தி தேவர் அழைத்து அழைத்து, அப்பா அப்பா, எனக்கு வேர்வை அதிகமாக இருக்கிறது, இருக்கிறது, சற்று சபையை விலகி விலக்கி ஒவ்வொருவராக அனுப்ப வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார் பரமக்கடவுள். எனது தந்தை நந்தி தேவர் விளக்கின்ற வருகின்ற நேரத்திலே நேரத்திலே அந்த தட்சகனானவன் எட்டி எட்டி பார்த்தான். எட்டி எட்டி பார்த்தான். எட்டி பார்க்கின்ற நேரத்திலே எனது தந்தை பெருமாகப்பட்டது. கையில் வைத்த சிறம்பு பிறம்பு விளக்கி சபையை விளக்கும் போது சபையை விளக்க தவறி அவர் மேலே பட்டுவிட்டது. பட்டுவிட்டது. அண்ணவர் பிரித்த சாபத்தை கொடுத்து விட்டார். அந்த சாபத்தை வாங்கிக் கொண்டு பரமசிவன் இடத்தில் ஓடி வந்தார். சாமி, எனக்கு பெருத்த சாபத்தை கொடுத்து விட்டார். இதற்கு நீங்கள் தான் எனக்கு அதற்கு அண்ணவர் என்ன தெரிவித்தார்? கொடுத்தது கொடுத்ததுதான், யாராலையும் மாற்ற முடியாது எப்படி என்று தெரிவித்து வந்து கைக்கு வந்து நீக்கு வந்து வீட்டிற்கு வந்து பிள்ளைகளை அழைத்தார். என்னை அழைத்தார். அண்ணாவாகிய மூத்த பிள்ளை அழைத்தார். அழைத்தார். அண்ணாவன் ஏதோ குடும்பத்தனமாக செய்து விட்டான். தாய் குளத்தை களவாடி சென்று விட்டார். ஆலை குளத்தை களவாடி சென்று விட்டார். குளத்தை கெடுத்த கோடாரி காம்பாய் குளம் பழுதாக அப்படி என்று சாபத்த மகனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தை கொடுத்தார். உடனே எண்ணெய் எண்ணெய் அழைத்தார். இளைய மகனை இளைய மகனை
அதற்கு அப்படி கிடையாது, நான் தெரிவிக்கிறேன் அப்படி என்று எனது தந்தை நந்தி தேவரே தான் தெரிவித்தார். அல்ல என் சூதனே கேள வையகத்தில் அறியாவது மல்லிக்கும் பெரிய தந்தை மாறுதல் மழைகா அழியாத காண்பிக்க போகிறேன். முறையா இளையகுமாரன் அவரை கண்டவன் இப்போது கவிஞராக வந்திருக்கிறேன்.